பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேசத்திலே இன்று ஊரடங்கு உத்தரவினாலே நாம் அனைவரும் ஆலயத்திற்கு போய் ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் தேசத்திலே காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த இணையதளத்தின் வழியாக சந்திக்கும்படிக்கு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை துதிப்பதற்கு நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சில வசனத்தை சொல்லி நான் அதை விளக்கி கூறி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சற்று நேரம் ஒதுக்கி கவனமாக கேளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் உங்களுக்காக வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28 அதிகாரம் 16 வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த விசுவாசம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால், இந்த விசுவாசத்தை குறித்து அடிக்கடி பேசப்படுகிற ஒரே ஒரு ஜனம் என்றால் அது கிறிஸ்தவ ஜனம்தான். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தான் இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. பல பிரசங்கங்களை கேட்கிறோம், விசுவாசம் நாம் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசத்திலே எப்படி நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசம் எப்படிப்பட்டது, விசுவாசம் என்ன செய்யும் என்பதெல்லாம் கிறிஸ்தவருடைய மத்தியிலே இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிற மிகப்பெரிய ஒரு காரியங்களில் ஒன்று. இன்னும் மேலாக சொல்ல போனால், விசுவாசத்தினாலே தான் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை கூட நாம் மறுக்க முடியாது. விசுவாசத்தினாலதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்திலே தான் நாம் இன்றைக்கு இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த விசுவாசத்தினுடைய ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது இந்த வாசிக்கு கேட்ட இந்த ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்துடைய பின்பகுதி, விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. இலக்கம்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பதறான் என்று ஒரு வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். யார் பதறலாம், யார் பதற மாட்டார்கள் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவர்கள். அப்ப விசுவாசம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் பதறாமல் இருக்க முடியுமா என்பதை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு தேசத்திலே கொரோனா என்கிற இந்த வைரஸின் நிமித்தம் இன்றைக்கு தேசம் பதறி போயிருக்கிறது. தேசத்துள்ள மக்கள் பதறி போயிருக்கிறார்கள். உலகமே பதறி போயிருக்கிறது. ஜனங்கள் வெளியிலே நடமாடுவதற்கு பதறி போயிருக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் கை குலுக்குவதற்கு பதறி போயிருக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் அருகாமையிலே நிற்பதற்கு பதறி போயிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் பேசுவதற்கு கூட பதறி போயிருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக சொல்ல போனால், நம்முடைய சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு கூட நம்மளால செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே நீங்களும் நானும் செல்வோமானால் அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையிலே பதறி போயிருக்கிறார்கள். தேசம் இன்றைக்கு ஒரு பதற்றத்தின் நிலையிலே இருக்கிறதை நீங்களும் நானும் இன்றைக்கு மறுக்க முடியாது. காரணம், இன்றைக்கு உயிர்கொல்லி வைரஸாக கொரோனா இன்று உலகத்தை எல்லாம், மனிதர்களை எல்லாம், தேசத்தை எல்லாம் இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தேசம் முழுவதும், உலகம் முழுவதும், நம்முடைய நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாடு பதற்றத்தில் இருக்கும் பொழுது வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் பதறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு இந்த பதட்டத்திலிருந்து நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு நாம் கொஞ்சம் பதறாமல் எப்படி இருக்க போகிறோம்னா, ஸ்டெடியாக இருக்க போகிறோம். ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. எப்படி நாமெல்லாம் எப்படி இருக்க போகிறோம்? ஸ்டெடியாக இருக்க போகிறோம், பதறாமல். கொரோனா வைரஸுக்கு பதறாம நீங்களும் நானும் ஸ்டெடியாக இருக்க போகிறோம். அதை பத்தி நான் உங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 2 அதிகாரம் அதுல 4வது வசனம் இப்படியாக சொல்லுது. ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் சாப்டர் 2 அண்ட் வெர்ஸ் 4, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது இப்படியாக இந்த வசனத்தை எழுதுகிறார். நீங்கள் அதை தொடர்ந்து அந்த 2வது 5வது வசனத்தை வாசிப்பீர்கள். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனித நய வசனைப்பு உள்ளதா இருமா இல்லாமல் அது தேவ ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது என்று பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான் என்றால், நீங்கள் நினைக்கிற மாதிரி விசுவாசம் பெரிய ஒரு ஞானத்தில் ஒரு பெரிய ஒரு அறிவாளி அல்லது ஒரு அவருக்கு அளவு கடந்த ஞானம், அந்த ஞானத்தினாலே ஒருவர் நம்மிடமே பேசி வருகிறது அல்லவா ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு பொருளை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிற ஒரு நபர், அல்லது நாம் ஒரு ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ அல்லது ஒரு பெரிய ஒரு நிறுவனங்களுக்கோ ஏதோ ஒரு பொருளை நாம் வாங்குவதற்காக செல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளை பற்றி நாம் விசாரிக்கும் போது அங்கே அந்த பொருளுக்குரிய கம்பெனியுடைய ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டிவ் அங்கே ஒருத்தர் இருப்பார். அப்போ அந்த பொருளை பற்றி நாம் விசாரிக்கும் போது அவர் சொல்வார், இந்த பொருள் இத்தனை வருடங்கள் வாரண்டி இருக்கிறது, இந்த பொருள் எந்த பழுதும் இருக்காது, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு அந்த பொருளை குறித்தும் அந்த கம்பெனியை குறித்தும் அவர் நம்மிடத்திலே அவருடைய ஞானம் எவ்வளவோ அவ்வளவுக்கு அந்த பொருளின் மீது நமக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு அந்த பொருளை வாங்கியிருக்கவே மாட்டோம். ஆனால் அந்த பொருளை குறித்து நமக்கு அப்பா இது வந்து என்ன செய்யாது, பழுதே ஆகாது, நாம் டெஃபினட்டாக என்ன செஞ்சிடலாம், இந்த பொருளை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை அந்த பொருள் மீதும் அந்த கம்பெனி மீதும் ஆழமாக வரும். அப்படித்தானே உங்களுக்கும் எனக்கும் ஒருவர் ஒரு பொருளை பற்றி சொல்லும் பொழுது, ஆம் எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த விசுவாசம் என்பது இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தினால, மனிதனுக்கு இருக்கிற ஞானத்தினால சொல்லப்பட்டு அதன் மூலமாய் வருகிற விசுவாசம் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குது பாருங்கள். உங்கள் விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் பாருங்க. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில். ஹல்லேலூயா. யாருடைய பலத்திலாம்? தேவனுடைய பலத்தில், இயேசு கிறிஸ்துனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. ஒரு மனிதன் நமக்கு பல ஞானத்திலே அவருடைய ஞானத்திலே நமக்கு சொல்வாரானால் நிச்சயமாக இந்த விசுவாசத்தில் நாம் வலிவி போய் விடுவோம். நிச்சயமாக இந்த விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போய் விடுவோம். அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் பின்வாங்கி போய் விடுவோம். ஆனால் இங்க பவுல் சொல்றான் பாருங்க, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அப்ப அந்த கொரிந்தியர் சபையில் உள்ள மக்கள் விசுவாசத்தில் வலிவு போயிடக்கூடாது, விசுவாசத்துல பதறி போய்விடக்கூடாது, விசுவாசத்துல அவங்க கீழே விழாம அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுக்காக சொல்றாரு, இது மனித ஞானத்துக்குள்ளது இல்ல, இது தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. திருவிழா அதான் சொல்ல முடியும், கடவுளின் வல்லமையிலே நிற்கும்படிக்கு. கடவுளுடைய வல்லமை, அப்ப தேவனுடைய பலன் என்பது கடவுளின் வல்லமை. That your faith should not be in the wisdom of man, but in the power of God. In the power of God. கடவுளுடைய வல்லமை. அப்போ எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, இட் இஸ் an ordinary faith. இது சாதாரண faith அல்ல. இந்த விசுவாசம் இட்ஸ் a power of God. கைகளை தாட்டி ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இது வந்து கடவுளுடைய வல்லமை, power of God. அப்போ எனக்குள்ள இருக்கிற விசுவாசம்,
என்ன விசுவாசம்? என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். ஆகவே நிச்சயமாக நான் அவருடைய வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினாலே எனக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசத்தில் நான் வந்து நிலை நிற்பேன், பதறமாட்டேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கும்னா நாம பதற வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆலயத்திற்கு போக முடியாமல் இன்றைக்கு ஒருவேளை இந்த இணையதளத்தின் வழியாக, யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் என் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு புறம் கொரோனா வைரஸ் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து பதற வைத்துக் கொண்டிருந்தாலும், நீங்கள் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் விசுவாசிக்கிற கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். ஏனென்றால் உங்கள் விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தில் வந்தது அல்ல, அது தேவனுடைய பலத்தில் வந்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆம், எனக்கு அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய பலன் எனக்குள்ளே இருக்கிறது. The God's power is in me. அந்த கடவுளுடைய பவர், அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அதனால எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. அதனால நான் பதறவே மாட்டேன். விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆம், எனக்கு அருமையானதோடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வல்லமையினால வரக்கூடிய இந்த விசுவாசம் எனக்குள்ள இருந்ததுன்னா நான் எதை பற்றியுமே நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, அப்பா அம்மா தம்பி தங்கச்சி, கனம் பெற்ற தேவனுடைய ஊழியர்களே, நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வல்லமையினால் வரக்கூடிய அந்த விசுவாசம் ஆகிய பலன் எனக்குள் இருக்கிறது. ஆகவே நான் பதற வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கவலைப்படாதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களானாலும் சரி, கிறிஸ்துவை அறியாதவர்களானாலும் சரி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கூட நீங்கள் இருந்து ஒருவேளை நீங்கள் இதை கேட்பீர்களானால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை குணப்படுத்துவார். அவருடைய வல்லமை உங்களை குணப்படுத்தும். Definitely God will heal you. Don't worry about that. நீங்கள் அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், எபிரேயர் 11:1 அதாவது இது விசுவாசத்தை குறிக்கிறது. நம் அநேக முறை நாம் கேள்விப்பட்டிருப்போம், எப்படி விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இது திருவிளையத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், சற்று கவனமாக கேளுங்கள். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அல்லேலூயா. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருக்கிறது நமக்கு கிடைக்கும் என்பதில் ஒரு உறுதியாம். நாம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அது நமக்கு கிடைக்கும் என்பதுல நாம உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அப்போ பாருங்க, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. எனக்கு எது கிடைக்காதோ அது கிடைக்கும் அப்படிங்கறதுல நாம ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? ஹல்லேலூயா. நான் முதலே சொன்னேன் அல்லவா, இந்த விசுவாசம் என்பது சாதாரணமானது அல்ல. இந்த விசுவாசம் தேவனுடைய பலத்தில் இருக்கு. இட்ஸ் எ பவர் ஆஃப் காட். இது தேவனுடைய பலத்தில் இருக்குது. அப்ப தேவனுடைய பலன் எனக்குள்ள இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. தேவனுடைய பலத்தில் அந்த பலன் எனக்குள்ள இருக்கும் போது இந்த கொரோனா வைரஸ் இல்லை. இந்த கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு தேசத்தை, கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை, கொரோனா வைரஸ் இல்லாத இந்த உலகத்தை, கொரோனா வைரஸ் இல்லாத இந்த தமிழ்நாட்டை கர்த்தர் நிச்சயம் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நிச்சயமாக. ஏனென்றால் நான் எதை காணலையோ, நான் எதை பார்க்க போறேன்னு விசுவாசிக்கிறதோ, எனக்கு இப்படிதான் இருக்கணும் நான் நினைக்கிறேனோ, அதை இப்பவே நீங்க உறுதியா நம்பணும்.
உறுதியா விசுவாசிக்கணும். நிச்சயமாக இந்த கொரோனா இல்லாத உலகமாக, கொரோனா இல்லாத தேசமாக, கொரோனா இல்லாத இந்திய நாடாக, கொரோனா இல்லாத தமிழ்நாடாக நிச்சயமாக நடக்கும் என்பதுல நீங்க இப்பொழுது தேவனுடைய வல்லமையால இருந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம், எவ்வளவோ ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் கடவுளை நோக்கி வேண்டுகிறார்கள், நாம் இரவும் பகலாக நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் தேசத்துல இன்னும் கொரோனாவின் தொற்று அதிகமாய் கொண்டே இருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள். நாம நினைக்கிறோம், நாம உறுதியா இருக்கிறோம், எப்போ நிச்சயமாக இது அழிந்து போகும் என்பதில். ஏனென்றால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், எனக்காக பிறந்தார், எனக்காக பாடுகள் அனுபவித்தார், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த விசுவாசம் தேவனுடைய வல்லமை, அந்த பவர் ஆஃப் காட், அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, அந்த விசுவாசம் இருக்கிறது. அப்போ இவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிற நீங்கள் நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸ் என்கிற இந்த தொற்று நிச்சயமாக உலகத்தை விட்டு அழிந்து விட்டு போகும் என்பதுல நீங்க சந்தேகமே இல்லை. உலகத்தை விட்டா இது அழிந்து போகும், கர்த்தர் இதை அழித்து போடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பலரான். ஏனென்றால் இந்த விசுவாசம் தேவனுடைய வல்லமையிலே எனக்குள்ளே வந்தது. மனிதர் சொன்ன ஞானத்தினால் அல்ல, மனிதர்கள் கற்றுக் கொடுத்த ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய வல்லமையை நான் அனுபவித்ததுனால எனக்குள்ளே வந்த விசுவாசம். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வல்லமை பெற்ற நான், அந்த வல்லமையினாலே எனக்குள்ள ஒரு விசுவாசம் கிரியேட் ஆகியிருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப எனக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்குது, விசுவாசம் இருக்குது, அப்படியே நான் அமைதியா இருந்த போதும் முதல்ல பதறக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ணணும்? இன்னொரு வசனத்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறேன். பாருங்கள், அங்கே யாக்கோபு எழுதின சுவிசேஷம், யாக்கோபு, யாக்கோபு நிருபம் 4:7. யாக்கோபு நிருபம் 4:7 இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். Resist the devil and he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணுமா? ஏனென்றால் நோய்களும் பலவிதமான கொள்ளை நோய்கள், இப்படி பலவிதமான நோய்கள் எல்லாம் வருகிறதுக்கு காரணம் பிசாசானவன். ஆகவே நீங்கள் நான் என்ன பண்ணணுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணுமா? சாதாரணமா எதிர்த்து நிக்க முடியுமா? பிசாசுக்கு சாதாரணமாக நாம் எதிர்த்து நிக்க முடியுமா? ஆனா இப்பொழுது நாம் எதிர்த்து நிக்கலாம். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறவர்கள், எனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் தேவனுடைய வல்லமை இல்ல, பவர் ஆஃப் காட், அப்படிப்பட்ட வல்லமையில எனக்குள்ள வந்தது. அப்போ அந்த தேவனுடைய வல்லமையினால பெற்ற இந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு நான் பதறாம இருந்தா மட்டும் போதாது, பதறக்கூடாது. மாறாக இந்த பிசாசாகிய இந்த கொரோனா வைரஸுக்கு நீங்க எதிர்த்து நிக்க வேண்டும். நீங்க எதிர்த்து நிற்கும் போது நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸ் தேசத்திலிருந்து கத்தர் அழித்து போடுவார், இயேசு அழித்து போடுவார். கையில தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இந்த பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படின்னா என்ன? இப்ப தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றவர்கள், அந்த வல்லமையினாலே உங்களுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கிறது அல்லவா? அப்ப இந்த விசுவாசத்தை கொண்டு, தேவனுடைய வல்லமையை கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய வல்லமை பெற்றிருக்கிறீர்கள், அதன் மூலமா ஒரு விசுவாசம் வந்திருக்கிறது. இந்த விசுவாசம் நீங்க கீழே விழா பண்ணாது, இந்த விசுவாசம் உங்களை ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்த பண்ணும். அப்போ இந்த விசுவாசத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிதாவே, இந்த கொரோனா வைரஸ் எங்களுடைய தேசத்தை விட்டு அழிந்து போகட்டும். இந்த கொரோனா வைரஸ் எங்களுடைய நாட்டை விட்டு அழிந்து போகட்டும். இந்த கொரோனா வைரஸ்
உலகத்தை விட்டு அழிந்து போகட்டும் என்று நீங்கள் இயேசுவை நோக்கி பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய வல்லமையாய் வருகிற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இந்த கொரோனா வைரஸ்க்காக அப்படி போராடி எதிர்த்து நின்று ஜெபிப்பீர்களானால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நிச்சயமாக அந்த கொரோனா வைரஸை தேசத்திலிருந்து கர்த்தர் அழித்து போடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. கையில தேடி ஒரு ஆமை சொல்லிடுவாங்களா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு போகாத வருத்தம், ஜெப கூட்டங்களை பங்கெடுக்க முடியாத வருத்தம், எல்லா வருத்தமும் நமக்கு இருக்கிறது உண்மைதான். கவலைப்படாதிருங்கள், பதறாமல் இருங்கள், பதறாமல் இருங்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய வல்லமையினால எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதன் மூலமா எனக்கு ஒரு வல்லமை வந்திருக்கிறது, அதனால நான் பதற மாட்டேன். மாறாக இந்த கொரோனா வைரஸ் என்ற அந்த சாத்தானுக்கு விரோதமா நான் எதிர்த்து நிற்பேன், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கையில தேடி ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாக எனக்கு அன்பான தினுடைய பிள்ளைகளே, பதறாதீர்கள், பதறாமல் இருங்கள், கவலைப்படாமல் இருங்கள். உங்களுக்குள்ளே தேவ வல்லமையினாலே ஒரு விசுவாசம் வந்திருக்கிறது. எதற்கு நீங்கள் பதற வேண்டும்? அதான் தேவனுடைய வல்லமை பெற்று இருக்கிறீர்களே. இந்த கொரோனாவை அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், இந்த கொரோனா வைரஸை அழித்துவிட ஜெபியுங்கள், தேவ வல்லமையோடு ஜெபியுங்கள், தேவ பலத்தோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக தேசத்துல இந்த கொரோனா வைரஸ் அழிந்து தேசத்தின் மீது கர்த்தர் மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு தருவார் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இதற்கு முன்பதாக நீங்கள் பதவி போயிருந்தால், இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, அன்பு நண்பா, அன்பு தங்கை தங்கச்சி, அப்பா அம்மா, கனம்பற்ற தேவனுடைய ஊழியர்களே, நாம் பதறாமல் தேவ ஆவியினால தேவ வல்லமையினால நாம் பெற்ற இந்த விசுவாசத்தை கொண்டு இந்த பிசாசுக்கு, இந்த கொரோனா என்கிற பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். நிச்சயமாக தேசத்தை விட்டு அழித்து ஓடி போக கர்த்தர் கிருபை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பதறாமல் இருங்கள், தேவ வல்லமையை அனுதினம் அனுபவிங்கள், விசுவாசத்திலே வளருங்கள், அந்த தேவ வல்லமை பெற்ற அந்த விசுவாசத்திலே எதிர்த்து நில்லுங்கள். கொரோனாவை தேசத்தை விட்டு கர்த்தர் அழித்து போடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் ஆலயத்திற்கு போய் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலும் இணையதளத்தின் வழியாக, யூடியூப் வழியாக ஆண்டவரே பிள்ளைகளை பார்க்கவும், ஆண்டவரே அவர்களுக்கு உடைய வசனங்களை கொடுக்கவும் என் கர்த்தர் நீர் பாராட்டின கிருபிகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய பவர்னால வருகிற வல்லமையினாலே அந்த விசுவாசம் பெருகவும், அந்த விசுவாசத்தோடு இந்த கொரோனா இந்த வைரஸை எதிர்த்து நிற்கவும், அது இந்த தேசத்தை விட்டு ஓடி போகவும் என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக, உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எழுத்து நிற்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் அழிந்து போவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, பண கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்வருடைய கரங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. யாரும் ஆண்டவர் எதற்காகவும் கஷ்டப்படாமல் இந்த ஊரடங்கு காலங்களிலே ஆண்டவரே இந்த லாக்டவுன் நேரத்திலே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்தபடியா ஸ்தோத்திரம். இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவரே நீ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்படி செய்வீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்தபடினால் உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நல்ல கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். தேவ வல்லமையை பெற்ற நீங்கள், உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்திருக்குது, தேவ வல்லமையை பெற்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு பிசாசு இழுத்து நெல்லுங்கள், நிச்சயமாக அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்ல வார்த்தைகளை நீங்கள் நேரம் ஒதுக்கி கேட்டீர்கள். உங்களுக்கு முழு இரவு ஜெப ஊழியத்தின் சார்பிலே, என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே உங்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் டு யூ. ஆகவே இந்த யூடியூப்பை சேனல் வழியாக பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.